லிசன், நல்லா கேளுங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை நம்பினீங்கன்னா நாத்திகன் ஆயிடுவீங்க. கடவுள் இருக்காருன்னு சொல்றவனை நம்பினீங்கன்னா ஆத்திகர் ஆவீங்க. நான் தான் கடவுள்னு சொல்றவரை நம்பினீங்கன்னா சீடன் ஆவீங்க, அவருக்கு சீடன் ஆயிடுவீங்க. நீ கடவுள், நீதான் கடவுள்னு சொல்றவரை நம்பினீங்கன்னா ஞானி ஆயிடுவீங்க. நான் நாலாவது கேட்டகரி, மூணாவது கிடையாது. நீ கடவுள்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. ஏன்னா நான் கடவுள்ன்ற சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்களும் கடவுள்ன்றது சத்தியம்னு நான்காவது ஸ்டேட்மெண்ட்டான நீ கடவுள் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் கடவுள்னு சொல்றேனே தவிர, எக்ஸ்க்ளூசிவிட்டி கிளைம் பண்றதுக்காக நான் கடவுள்னு சொல்லல. நீங்கள் கடவுள் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர, நான் கடவுள் என்று சொல்லிக்கொள்ள அல்ல. நீங்கள் கடவுள் என்று புரிய வைப்பதற்காக, அது சத்தியம், அது சாத்தியம். ஏனென்றால் என் வாழ்க்கையில் அது சாத்தியப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் கடவுள் என்று சொல்கிறேனே தவிர, நீங்கள் கடவுள் என்பதுதான் இறுதி சத்தியம், அறுதி சத்தியம், உறுதியான சத்தியம்.